जया टीवी நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு அடுப்பங்கரை நியூட்ரிஷன் டைரியில நம்ம பார்க்க போறது Dawn and Somogyi எஃபெக்ட் அதாவது பொதுவா அந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா இப்ப நைட் டின்னர் சாப்பிட்டுப்பாங்க ரெண்டு இட்லி இல்ல ரெண்டு தோசை ஆனா காலையில வெறும் வயித்துல sugar levels பாக்கும்போது ரொம்ப அதிகமா காமிக்கும் and அவங்களுக்கே வந்து ஷாக் ஆயிடும் ரொம்ப குறைச்சு தானே சாப்பிட்டேன் எப்படி வந்து ஃபாஸ்டிங்ல blood sugar அதிகமா இருக்கு அப்படினு இந்த ரெண்டு phenomenon தான் அதுக்கு மெயின் காரணம் முதலாவது அந்த Dawn phenomenon என்ன அப்படிங்கறது சொல்றேன் ஜெனரலாவே நம்ம உடல்ல இருக்க கூடிய அந்த growth hormone cortisol மாதிரியான ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும் அப்படினா நம்மளோட லிவரை வந்து அதிக அளவுல சர்க்கரையை ரிலீஸ் பண்ண வைக்கும் ஜெனரலா இன்சுலின் நல்லா வேலை செய்து உடம்பல அப்படிங்கற பட்சத்துல இந்த சுகர்ஸை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் பட் அடிகுவேட்டா இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் ஆகல இல்ல சரியா வேலை செய்யலங்கற பட்சத்துல இது சர்க்கரை வந்து பாத்தீங்கன்னா உங்க ரத்தத்துல போய் கலந்து ரத்தத்துல இருக்க கூடிய அந்த சுகர் லெவல்ஸ் ஹை ஆகும் இது ஒரு காரணம் இரண்டாவது Somogyi எஃபெக்ட்ல என்ன ஆகும் அப்படினா இந்த விடிய கால டைம்ல வந்து பாத்தீங்கன்னா blood sugar levels ரொம்ப லோ ஆகும் அப்படி ஆகும்போது நேச்சுரலா நம்ம உடம்பு என்ன பண்ணும் அப்படினா இந்த லோ blood sugar லெவலை ரிவர்ஸ் பண்றதுக்காக நான் முன்னாடியே சொன்ன அந்த counter regulatory hormones secrete பண்ணும் பட் இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படினா நார்மலா விடவும் ரொம்ப அதிக அளவுல அந்த sugars ரிலீஸ் பண்றதனால ஃபாஸ்டிங்ல வந்து உங்களுக்கு பாக்கும்போது sugar levels ரொம்ப ஹையா காட்டுது இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ காலையில ஒரு 2 இல்லாட்டி 3 AM டைம்ல உங்களோட blood sugar level நீங்க டெஸ்ட் பண்ணும்போது sugar levels ரொம்ப லோவா இருந்தது அப்படினாக்க அது Somogyi எஃபெக்ட் இதே வந்து நார்மலாவோ இல்ல அதை விட அதிகமாவோ இருந்தது அப்படினாக்க அது Dawn எஃபெக்ட் அப்படினு சொல்லுவோம் Somogyi எஃபெக்ட் இருக்கும்போது என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் உங்களுக்கு இந்த பாதிராத்திரி அப்படினு பாத்தீங்கன்னா நைட் டைம்ல ரொம்ப அதிகமா ஸ்வெட் ஆகிறது படபடப்பு ஜாஸ்தி இருக்கும் அதே மாதிரி உங்களோட ஹார்ட் பீட் வந்து பாத்தீங்கன்னா வேகமா துடிக்க ஆரம்பிக்கும் and dry mouth வாயில வந்து பாத்தீங்கன்னா நல்லா நீங்க தண்ணி குடிச்சிருந்தா கூட ரொம்ப ட்ரைனஸ் வந்து அதிகமா இருக்கும் பசி ஜாஸ்தி இருக்கும் தாகம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் காலையில எழுந்துக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா தலைவலி அதிகமா இருக்கும் சோ இதெல்லாம் வந்து இந்த Somogyiயோட சிம்டம்ஸ் எதனால இது வருது அப்படினு பாத்தீங்கன்னா ஜெனரலா இப்ப இன்சுலின் எடுத்துக்கிறீங்க ரொம்ப ஹை டோஸ் எடுத்துக்கிறீங்க இல்ல ஏதாவது மாத்திரை எடுத்துக்கிறீங்க பட் அதுக்கு ஏத்த மாதிரி பெட் டைம் ஸ்நாக் நீங்க எடுத்துக்கல அப்படினாலும் blood sugar levels லோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால தான் நைட் டைம் வந்து கம்பல்சரியா அட்லீஸ்ட் ஒரு 15 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் கொடுக்கிற மாதிரியான ஒரு ஹெல்தி ஸ்நாக் வந்து நீங்க படுக்க போறதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும் அது ஒரு சின்ன ஆப்பிளா இருந்தாலும் சரி இல்ல சக்கரை சேர்க்காத ஒரு கிளாஸ் பால் கூடவே ஒரு 6-7 ஊற வச்ச பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம் and உங்களோட blood sugar levels-அ பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட டாக்டர் வந்து இன்சுலினோட டோஸ் வந்து கம்மி பண்ணலாம் அப்படி இல்லாட்டி நீங்க யூஸ் பண்ற இன்சுலினோட டைப்பை மாத்தலாம் இல்ல நீங்க எந்த டைம்ல எடுத்துக்கிறீங்களோ அந்த டைமையும் வந்து மாத்தலாம் blood sugar levels அதிகமா இருக்குறது உங்களுக்கு இமிடியேட்டா எந்த பிரச்சனையும் கொடுக்காது ஆனா இந்த மாதிரி சடனா டிராப் ஆச்சு அப்படினாக்க அது உயிருக்கே ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இதெல்லாம் பார்த்துக்கணும் நீங்க என்னதான் மாத்திரை மருந்து இன்சுலின் இதெல்லாம் எடுத்துட்டு இருந்தா கூட ஒரு ரெஜிஸ்டர்ட் டயட்டிஷியனை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரா ஒரு டயட் ஃபாலோ பண்ணீங்க அப்படினாக்க லைஃப் லாங் உங்களால வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வராம பிரிவென்ட் பண்ண முடியும் பிளஸ் blood sugar levels-ஐயும் ரொம்ப வந்து ஸ்டேபிளா வச்சுக்க முடியும் சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த Dawn and Somogyi எஃபெக்ட் பத்தி பார்த்தோம் கண்டிப்பா இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அப்படினு நம்புறேன் இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான டாபிக்கோட அடுத்த எபிசோட் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரம்யா ராமச்சந்திரன்